மின்கலம் இது மின் பொறியாளர்களின் சங்கமம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆர்ஆர்பி ஜேஇ அந்த எக்ஸாம் பத்தி தான் ஃபுல் அனாலிசிஸ் பார்க்க போறோம். ஒரு 1 வீக் பிஃபோர் வந்து மிஸ்டர் செந்தமிழ் அப்படின்றவர் வந்து ஐஆர்எஸ்இஇ அவர் வந்து அது என்னென்னா அவர் சீனியர் டிவிஷனல் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக இருக்கார் சதர்ன் ரயில்வே சென்னையில். ஸோ அவர் வந்து அதோட வேக்கன்சிஸ் பற்றி எப்படி இருக்கும், ஜாபோட நேச்சர் எப்படி இருக்கும், அதை பற்றி ஃபுல்லாக அனாலிசிஸ் எல்லாமே பண்ணார். ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆர்ஆர்பி ஜேஇ அப்படின்றது வந்து என்னென்னா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட். அது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். ஓகே, பிஇ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இல்லைனா டிப்ளமா இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்க இந்த ஆர்ஆர்பி ஜேஇ எலக்ட்ரிக்கலுக்கு அப்ளை பண்ணலாம். அது எந்த மாதிரியான ஜாப் வந்து அங்கே இருக்கும் அப்படின்னா சூப்பர்விஷன் மாதிரி தான் இருக்கும். ஸோ அங்கே இருக்க வந்து ஐடிஐ படித்தவங்களாம் வந்து சில ஃபிட்டர் வேலை அந்த மாதிரி, அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் ரிலேட்டட் வேலை, மோட்டார்ஸோட இது அதை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறது, அங்கே அந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணுறவங்களே நம்ம சூப்பர்வைஸ் பண்ணுற மாதிரி ஜாப்ஸ் தான் இருக்கும். ஸோ இது வந்து எப்படி நம்ம போகலாம், இந்த ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டுக்குள்ளே எப்படி போகலாம் அப்படின்னா யூபிஎஸ்சி வழியாகவும் போகலாம். யூபிஎஸ்சி வழியாக போகணும் அப்படின்னா பார்த்தீங்களா ஐஇஎஸ் எக்ஸாமு இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீசஸ் அந்த எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணோன்னா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டாக நம்ம போகலாம். ஸோ அவங்க வந்து என்னென்னா அங்கே குரூப் ஏ ஜாப்னு சொல்லுவாங்க, டைரெக்டாக யூபிஎஸ்சி ஐஇஎஸ்ஸாக போகிறது. பட் நம்ம வந்து ஆர்ஆர்பி ஜேஇ அந்த மாதிரி போகிறதெல்லாம் நம்ம எப்படி சொல்லுவோன்னா மற்ற இந்த பிசிடி அந்த ரேஞ்சஸில் வந்துடும். ஓகே, ஸோ அதெல்லாம் பற்றி நம்ம ஃபுல்லாக இன்டெப்த்தாக இன்னும் பார்க்க போகிறோம். ஸோ எம்ப்ளாயீஸோட பெனிஃபிட்ஸ் என்னென்னலாம் இருக்கும் அந்த ஆர்ஆர்பி அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷனில் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். என்னென்னா ஒரு செப்ரேட் குவார்ட்டர்ஸே நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க எம்ப்ளாயீஸ்க்கு. ஓகேவா, தென் செப்ரேட் பவர் பிளான்ட்டே இருக்கும் அவங்களோட அவங்களுக்குள்ள எலக்ட்ரிசிட்டி சப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ அதுவுமே வந்து மோஸ்ட்லி ஃப்ரீயாக தான் இருக்கும், இல்லை லோ காஸ்ட்டில் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு இன்டர்னலாக ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கும், ஹெல்த் சென்டர்ஸ் இருக்கும், இது எல்லாமே இருக்கும். அடுத்து வந்து எம்ப்ளாயீஸோட எல்லா தேவைகளும், இப்போது அவங்களோட சில்ட்ரனோட ஸ்கூலிங்காக இருக்கட்டும் அந்த மாதிரி எல்லாமே வந்து அவங்களுக்குள்ளேயே இருக்குது. ஸோ அந்த நெட்ஒர்க்குள்ளேயே எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ எம்ப்ளாயி வந்து எல்லா சைட்லேயும் அவங்களுக்கு வந்து நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கும். இது தங்குறது அக்காமடேஷன்லேருந்து மற்ற ஃபெசிலிட்டிஸ் சர்வீசஸ் எல்லாமே வந்து இவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து ஃப்யூச்சரை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஜேஇ போஸ்ட்டு இதெல்லாம் வந்து எதில் வரும் அப்படின்னா சீனியர் செக்ஷன் இன்ஜினியர் இது எல்லாமே வந்து குரூப் பியில் வரும். குரூப் ஏல வந்து என்ன அப்படின்னா யூபிஎஸ்சி ஐஇஎஸ் எக்ஸாம் வந்து எழுதணும். ஸோ அதை வந்து லெவல் 8 சொல்லுவோம், இதை லெவல் 7 சொல்லுவோம் ஆர்ஆர்பி ஜேஇ. ஸோ அவங்க வந்து ப்ரொமோட் ஆகியே போனால் இந்த லெவலுக்கு வந்துடலாம். பட் டைரெக்டாகவே லெவல் 8 போகணும் அப்படின்னா ஐஇஎஸ் எக்ஸாம் எழுதுனா நம்ம போயிடலாம். அடுத்து ஜாப் நேச்சர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சும்மா இந்த இன்ஜின் மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ இந்த டெக்னீஷியன்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்கள சூப்பர்வைஸ் பண்ணுற ஜாபு அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். எக்ஸாம்ஸ் வந்து ஃப்ரீக்வன்சி ஆஃப் எக்ஸாம் வந்து ரொம்ப லெஸ். இது வந்து 3 இயர்ஸ் ஒன்ஸ் தான் நடத்துகிறாங்க. லாஸ்ட்டாக வந்து 2015 நடத்தினதுக்கப்புறமா 2018 நோட்டிஃபிகேஷன் விட்டு 2019 எக்ஸாம் நடந்துச்சு. இப்போ வரைக்குமே ஆனால் இன்னும் போஸ்டிங்கே போடலை. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் லாங் டைம் ப்ராசஸ்ஸாக இருக்கும். பட் ஆனால் வந்து கிடச்சிடுச்சுன்னா ரொம்ப லக்கு, செம்மையான ஒரு ஃப்யூச்சர் இருக்கும். ஸோ சிபிடி 1, சிபிடி 2 கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான் இங்கே இருக்கும். ஸோ சிபிடி 1 இருக்கும், 2 நடக்கும். 1 வந்து நம்ம கிளியர் பண்ணால் தான் 2 வந்து போக முடியும். ஸோ அதை பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். என்னென்னலாம் அதில் கேட்பாங்க அப்படின்னா சிபிடி 1 வந்து இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸே வராது. சிபிடி 1 2 தான் நம்ம இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ் பற்றி வரும். ஸோ அது வந்து 100 க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. ஸோ அதை பற்றி எல்லாமே நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ இதோட செலெக்ஷன் ப்ரொசீஜர் அப்படி பார்த்தோன்னா சிபிடி 1 வந்து பார்த்தோன்னா 100 மார்க்ஸ்க்கு கேட்பாங்க. 100 மார்க்ஸ்க்கு மேத்தமெட்டிக்ஸ்லேருந்து 30 க்வெஸ்சன்ஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் அதுலேருந்து 25 க்வெஸ்சன்ஸ் இருக்கும், ஜென்ரல் அவேர்னஸ் அதுலேருந்து 15 க்வெஸ்சன்ஸ் இருக்கும், ஜென்ரல் சயின்ஸ் வந்து 30 க்வெஸ்சன்ஸ் இருக்கும். ஸோ மேக்ஸ் வந்து இது எல்லாமே வந்து என்னென்னா 10th ஸ்டாண்டர்ட் லெவல் தான். ஓகே, ஸோ 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்க சிபிஎஸ்சி புக்ஸு அந்த மாதிரி இருக்க புக்ஸ் எல்லாம் நம்ம படிக்கலாம். என்சிஆர்டி புக்ஸுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நம்ம படிக்கலாம், அதுலேருந்து தான் கேட்பாங்க. ஸோ மேத்தமெட்டிக்ஸ் அது 6th to 10th வரைக்கும் இருக்காது, மோஸ்ட்லி 8th, 9th, 10th அதுலேருந்து தான் கேட்பாங்க. ஸோ அதுலேருந்து வர மேத்தமெட்டிக்ஸ் சிலபஸ் வந்து ஒரு தடவை ரெஃபர் பண்ணி பார்த்து என்னென்ன டாபிக்ஸ் அப்படின்னு செலக்டிவாக எடுத்து அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணிவிட்டு நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங். ரீசனிங்கிறது ஆப்டிடியூட்லலாம் நம்ம இது பண்ணுற மாதிரி தான். ஜென்ரல் இன்டெலிஜென்ஸுன்றது ஆப்டிடியூட் தான். ஸோ ஆப்டிடியூட் ரீசனிங் அதுலேருந்து 25 க்வெஷ்சன்ஸ் வரும்.
மேத்தமேட்டிக்ஸ்லேருந்து 30 க்வெஷ்சன்ஸ் வரும். தென் ஜென்ரல் அவேர்னஸ் அப்படின்னா ஜென்ரல் நாலேஜ் தான் மோஸ்ட்லி கேட்பாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான் கேட்குறது. ஸோ மோஸ்ட்லி ஹிஸ்ட்ரியிலேருந்து அந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து கேட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து 15 மார்க்ஸ். ஜென்ரல் சயின்ஸ் அதே தான், 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் சொன்னோம்ல அந்த புக்ஸில் சயின்ஸ் புக்ஸ் ஃபுல்லாக ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அதுலேருந்து எல்லாமே வந்து 30 க்வெஷ்சன்ஸ் கேட்பாங்க. ஸோ சிபிடி ஒனில் நம்ம எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடாக எதுவுமே கேட்க மாட்டாங்க, இந்த பேசிக் ஸ்கூல் புக்ஸ்லேருந்து தான் கேட்பாங்க. இதில் வந்து நம்ம கட் ஆஃப் கிளியர் பண்ணால் தான் நம்ம வந்து இதை எழுத முடியும். ஸோ இதில் வந்து என்னென்னா நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருப்பாங்க, 30% எடுத்தால் போதும் ஓபிசியாக இருந்தால், அப்புறம் 40% எடுத்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் அது கட் ஆஃபாக இருக்காது, மினிமம் ஒரு 70 ஆச்சு இருக்கணும். 100க்கு 70 எடுத்தால் தான் ஷியூராக நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஓகே, தென்ஸ் அதை கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா தான் செகண்ட் ஸ்டேஜ் எழுதணும். ஸோ செகண்ட் ஸ்டேஜில் என்ன மாதிரிலாம் க்வெஷ்சன்ஸ் கேட்பாங்க அப்படின்னா ஜென்ரல் அவேர்னஸ் அதுலேருந்து 15. ஸோ அதான் வந்து இந்த ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி. ஸோ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மட்டும்தான் சயின்ஸ்லேருந்து எக்ஸ்ட்ராவாக எடுத்து கேட்பாங்க, பயாலஜி ரிலேட்டடாக கேட்க மாட்டாங்க. ஸோ அது வந்து 15 மார்க்ஸ். அடுத்து கம்ப்யூட்டர்ஸோட பேசிக்ஸ் எப்படியெல்லாம் வந்து எக்ஸல் பற்றி, அப்புறம் வந்து வேர்ட் பற்றி, அந்த மாதிரி சில ஷார்ட்கட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து கேட்பாங்க, அது 10 மார்க்ஸ். அப்புறம் பேசிக்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல், இதுவும் வந்து நம்ம சுற்றுச்சூழலை பற்றி தெரிஞ்சுக்கிறது, அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறது நம்ம கொஞ்சம் கொஞ்சம் படித்தோம்னா தான் இதெல்லாம் வந்து அட்டன் பண்ண முடியும். தென் இதுலேருந்து ஒரு 10 மார்க்ஸ். அப்புறம் டெக்னிக்கல் எபிலிட்டிஸ் அதுதான் வந்து நம்ம ட்ரிப்ளி ரிலேட்டட். ஸோ இந்த ட்ரிப்ளி ரிலேட்டட்லேருந்து 100 மார்க்ஸ் கேட்பாங்க. ஓகே, ஸோ 50 மார்க்ஸ் வந்து இப்போ அதர் க்வெஷ்சன்ஸ் தான் இருக்கும், ஜென்ரல் அவேர்னஸ் அதை ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி தான். இதில் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்குறது ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ 4 or 5 க்வெஷ்சன்ஸ் தான் இருக்கும், நம்ம அதை வந்து படிக்கணும்னு அவசியம் இல்லை. மற்றதில் கான்சென்ட்ரேட் பண்ணோன்னா இன்னும் நம்ம ஸ்கோர்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அடுத்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அதே அந்த NCERT 10th ஸ்டாண்டர்ட் புக்ஸ் தான். ஆல்ரெடி நம்ம இங்கே ஃபர்ஸ்ட்டில் படித்தது ஜென்ரல் சயின்ஸில் படிச்சிருப்போம் பயாலஜியோட சேர்த்து. ஸோ அதையும் நம்ம படிச்சுக்கணும். அப்புறம் கம்ப்யூட்டர் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் தனியாக படிக்கணும். என்விரான்மெண்ட் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல் அவங்களே சிலபஸ் கொடுத்துருப்பாங்க, ஸோ அந்த சிலபஸில் என்ன இருக்கோ அது ரிலேட்டடாக மட்டும் நம்ம படிக்கணும். அடுத்து நம்ம டெக்னிக்கல் எபிலிட்டிஸ் ட்ரிப்ளி சப்ஜெக்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் டிப்ளமோ லெவலில் இருக்கும். ஸோ டிப்ளமோ படிக்கிறவங்க என்ன மாதிரி சப்ஜெக்ட்ஸ்லாம் படிப்பாங்களோ அதுவே வந்து பிஇ படித்தவங்களும் படித்தாலே போதும். ஸோ அது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், பேசிக்ஸாக தான் இருக்கும், நம்ம படித்தது தான் இருக்கும். ஸோ அதை நல்லா பார்த்துக்கணும். இந்த க்வெஷ்சன்ஸ்லாம் பொறுத்த வரைக்கும் யாராக இருந்தாலும் ஈஸியாக அட்டன் பண்ணிடுற மாதிரி தான் இருக்கும். எங்கே வந்து செக் பாயிண்ட் வச்சுருப்பாங்கன்னா டைமிங்கு. சிபிடி ஒன்லேயே வந்து பார்த்தோன்னா எல்லாம் இந்த மேத்தமெட்டிக்ஸ்லாம் நம்ம கொஞ்சம் யோசிச்சுன்னா ஈஸியாக போட முடியும். பட் ஆனால் 90 minutes 1.5 hours தான் இருக்கும். எப்படின்னா ஒரு க்வெஷ்சனுக்கு நம்ம 1 minute விட கம்மியாக தான் டைம் எடுத்துக்க முடியும். அப்படி பண்ணால் தான் இதை வந்து நம்ம சீக்கிரமாக முடிக்க முடியும். அதனால் ஒரு ஒரு க்வெஷ்சனும் நம்ம வந்து டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணணும்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அட்டன் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. இதில் 150 க்வெஷ்சன்ஸ் இருக்கும் சிபிடி 2ல. அதில் 120 minutes 2 hours. ஓகே, ஸோ 2 hoursல் நம்ம 150 க்வெஷ்சன்ஸ் அட்டன் பண்ணணும். ஸோ டைமிங் அப்படின்றது தான் இதில் மெயினான ஒரு ஃபேக்டர். ஸோ டைமிங் நம்மளுக்கு எப்படி வரும்னா ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும். சப்போஸ் இப்போ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறத்துலேருந்து கூட நீங்கள் வந்து நல்லா விகரஸாக ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ சிபிடி 1ல வந்து 70% மேலே எடுத்தோன்னா கண்டிப்பாக நம்ம சிபிடி 2ல போய் எழுத முடியும். சிபிடி 2லேயும் வந்து ஒரு 90+ அந்த மாதிரி எடுக்கணும். எடுத்தோன்னே நம்மளுக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து இதில் ப்ரொமோஷன் லெவல்ஸ் அதை பற்றியும் வந்து சொல்லுவாங்க. இப்போ என்னென்னா குரூப் பியில் தான் ஆர்ஆர்பி ஜேஇ அதெல்லாம் வரும். ஸோ அவங்க வந்து ஒரு 2-3 லெவல் சீனியர் செக்ஷன் இன்ஜினியர் அந்த மாதிரி ஒரு 2 லெவல்ஸ் வந்து கடந்து வந்தாங்கன்னா தான் இந்த குரூப் ஏ லெவலை வந்து ரீச் பண்ண முடியும். குரூப் ஏ வந்து யூபிஎஸ்சி ஐஇஎஸ் எழுதி வரவங்க டைரெக்டாக வர லெவல். ஸோ அந்த லெவலுக்கு வர முடியும். அதுக்கப்புறம் நிறைய லெவல் லெவலாக போயிட்டுருக்கும், அதுவே வந்து லெவல் 8 தான். தென் அசிஸ்டன்ட் டிவிஷனல் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லியிருக்கோம், அது லெவல் 11. அந்த மாதிரி ப்ரொமோட் ஆகிட்டே போயிட்டுருப்பாங்க. பிசிஇஇன்னு சொல்லிட்டு லெவல் 16 வரைக்கும் இருக்கும். ஸோ இயர் பை இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கெயின் ஆக நம்ம லெவல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதுவுமே இல்லாமல் என்ன சொல்ல வராங்கன்னா அதுக்கு உள்ளேயும் போயிட்ட பிறகு நம்மளுக்கு டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்ஸ்ன்னு நடக்கும். ஸோ அதுலேயும் நம்ம நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி ஸ்கோர் பண்ணோன்னா தான் நம்மளுக்கு வந்து ப்ரொமோஷன்ஸ் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே கிடைக்கும். ஓகேவா, அடுத்து இதோட ஏஜ் லிமிட் வந்து ஜென்ரலாக இருந்தால் வந்து 18 to 33, ஓபிசியாக இருந்தால் 18 to 36, SCST-க்கு 18 to 38. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து இதோடைய வெப்சைட் வந்து rrbchennai.gov.in.
இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர்ஆர்பி அப்படின்றத பொறுத்த வரைக்கும், ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு வரைக்கும், எந்த இடத்துல இருக்கவங்க வேணால் எந்த ஜாப்க்கு வேணால் அப்ளை பண்ணலாம். இப்போ நான் வந்து சென்னையில் இருந்துட்டு டெல்லியில் இருக்க ஜாப்க்கும் அப்ளை பண்ணிக்கலாம், டெல்லியில் இருக்கவங்க சென்னைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஜேஇ லெவல் எக்ஸாம்ஸ்க்கு. ஸோ அதனால் வந்து ஹிந்திக்காரங்க இங்கே வர முடியாது அப்படிலாம் எதுவும் இல்லை, நீங்கள் வந்து நார்த் இந்தியா போகக்கூடாது அப்படின்னு எதுவும் இல்லை. இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நார்த் இந்தியன்ஸ் தான் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்றதுலாம் ஒரு மித்து தான். ஸோ நம்மளும் வந்து நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணி இது பண்ணோம்னா நம்மளால் கண்டிப்பாக அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா நம்ம வந்து அதில் கவனம் செலுத்தணும்னா நம்மளும் அதை கிளியர் பண்ணலாம். அடுத்து இதில் ப்ரைவேட்டைசேஷன் அப்படின்றது வரலாம், வர்றதுக்கு சான்சஸும் இருக்குது, பட் அதோடய குவாலிட்டி வந்து குட்டாக இருக்கும் ப்ரைவேட்டைசேஷன் நடந்துச்சுன்னா. பட் சேலரி எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கொஞ்சம் குறைய சான்சஸ் இருக்குது, அதையும் வந்து அவர் சொன்னார் ஐஆர்எஸ்சி சொல்லும்போது. ஸோ அதுவும் இருக்குது, அதுவும் நம்ம பார்த்துக்கணும். பட் இப்போதைக்கு வரைக்கும் இதுதான் அதோடய ஸ்டேட்டஸ். ஓகே, இப்போ வந்து என்னென்னா இதோடைய சிலபஸ் எல்லாத்தை பற்றியும் அனலைஸ் பண்ணிட்டோம். அடுத்த தடவை ஏதாவது நோட்டிஃபிகேஷன் ஏதாவது வந்ததுன்னா கண்டிப்பாக நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.